வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது இதோ சாண்டிஸ் தரப்புலேருந்து ஒரு அடாப்டர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஒரு 3 வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட லாங் டைம் ரிவ்யூ வந்து நம்ம யூடியூப் சேனலில் இப்போ வந்து பார்ப்போம். இதோட டிசைன் பாருங்கள், ரொம்பவும் ஒரு சப்பையான ஒரு டிசைன் தான். இது வந்து ஓன்லி 1 SD கார்டு மட்டும்தான் போட்டு பாட்டு ஏற்றுறதோ படம் ஏற்றுறதோ இந்த மாதிரி செய்யலாம். இதிலே எதிராக மைக்ரோ எஸ்டி மற்றும் டிஹெச்சி டிஹெச்சி அப்படின்ட்டு, அதாவது வந்து ஹோம் தேட்டர்லேயும் யூஸ் பண்ணலாம், அதாவது எல்இடி டிவி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இது வந்து சிப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம லேப்டாப்பில் வந்து சொருகணும், மேட் இன் சைனா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2017 மேனுஃபேக்சரிங் டேட் கூட போட்டிருக்காங்க. இந்த அடாப்டரில் வந்து இங்கே பாருங்கள், சைடில் வந்து ஒரு சின்னோண்டு பட்டன் இருக்குது. இந்த பட்டனுக்கு வந்து மேலே தான் இருக்கணும், ஏன்னா இப்போ நம்ம ஒரு பாட்டு ஏற்றுறோம் அப்படின்னா எஸ்டி கார்டே வந்து இதில் வந்து சொருகுவோம், சொருகிட்டு லேப்டாப்லேயே சொருகுவோம், அப்போ வந்து லாக் ஆகிருக்கு அப்படின்னு வந்து காட்டும். லாக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த வந்து மேலே இது வந்து லாக், கீழே வந்து லாக்கு லாக்கில் வந்து இருக்குது, மேலே வந்து லாக் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த மேலே இருக்க பொசிஷனில் தான் நம்ம வந்து எதாக இருந்தாலும் ஏற்ற முடியும் மற்றும் டெலீட்டும் பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் இதை வந்து ஒரு ரிவ்யூ வந்து பார்க்கட்டும். ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை வந்து நான் தண்ணிலையும் போட்டேன் ஒரு தடவை, எந்தவித பாதிப்பும் இல்லை. காஞ்சவனே தான் எடுத்து போட்டேன், நல்லா இருந்துச்சு. தண்ணியோடு போடலை, காஞ்சவனே இருந்துச்சு, நல்லா ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி இப்போ எதாவது பாட்டு ஏற்றிட்டுருக்கோம் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று தப்பாக ஏற்றிடுவோம், டக்குன்னு வந்து இதை வந்து வெளியில் பிடுங்கிடுவேன் நான் டக்கு டக்குன்னு. அப்பயும் வந்து இது வந்து கரெக்ட் ஆகலை. மெமரி கார்டையும் அதே மாதிரி பிடுங்கியிருக்கேன் டக்குன்னு. அதே மாதிரி ஏறிட்டுருக்கக்குள்ளே பிடுங்கியிருக்கோம், அதே மாதிரி டக்கு டக்குன்னு சொருகிச்சிருக்கேன். இது வந்து இன்னும் சிஸ்டத்தில் காமிக்கிறதுக்கு முன்னாடி சொருகியிருக்கேன், காமிச்சதுக்கு அப்புறமும் சொல்லியிருக்கேன். அதை வந்து எட்ஜெட் பண்ணாமலே நான் வந்து பிடுங்கியிருக்கேன் நிறைய தடவை. அதே மாதிரி இருக்கக்குள்ள இந்த அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல யூஸ்ஃபுல் தான், எந்தவித கரெக்டும் ஆகலை. அதே மாதிரி மெமரி கார்டையும் பாதுகாப்பாக வச்சுக்குது, எந்தவித டேமேஜும் ஆகலை மெமரி கார்டும். ஏன்னா மெமரி போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து புது மெமரி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதோடய விலை வந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். நான் வந்து ஒரு எவ்வளோக்கு வாங்கினேன்னு தெரியல, ஆனால் 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிளாக் கலரில் மட்டும் இல்லை, ரெட்டு அப்புறம் சிமெண்ட் கலர் இந்த மாதிரிலாம் கிடைக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலாக பிளாக் பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கினேன். இது வந்து நீங்கள் லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு போகக்குள்ள ஏதோ ஆஃபீஸ் ஒர்க் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகக்குள்ள மெமரி கார்டு போட்டு ஏதாவது ஏற்றி கொடுங்க அப்படின்னு யாராவது வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து நம்மள்கிட்ட வந்து அடாப்டர் இருக்காது. இது வந்து லேப்டாப்லேயே சொருகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழேயும் வந்து விழுகாது, எந்த சமயத்துலேயும் கீழே வந்து விழுகாது. அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட லாங் டைம் ரிவ்யூ வந்து பார்த்தோம். நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். மற்றும் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனில் நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிவைஸோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி.